முதல் முதலா சுகத்துவ கிளாஸ் எடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் இவ்வளவு டெப்தெல்லாம் சொன்னதில்லை, அதனால உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மெதுவா மெதுவா கொண்டு போறேன். இப்ப பாத்தீங்கன்னா முழு பாபர் யார்? சனி, அமாவாசை சந்திரன், ரெண்டு பேரையும். அதே போல முழு சுபர் முழு பாவர் முழு சுபர் இவங்க ரெண்டு பேரும். முக்கால் பாவர் யார்? செவ்வாய். முக்கால் சுபர் இருக்கிறாரா? இல்லை. அரை சுபர், அரைச்சுவர். இது அரைச்சுவர்னு யாரும் சொல்லல. எப்படி, யாரு சொன்னது அரைச்சுவர்னு? எப்படி, ஏன் விடியல தானா? அதுவும் நான் சொன்னது தானா? சரி, பரவாயில்ல. இதுல மூல நூல்களே இல்லை. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஒரு கண்ணு குருடுன்னு சொல்லப்பட்டது அந்த அரைச்சுவருக்காகத்தான். அது ஜோதிடம் தேவரக சேத்துல தான் எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லாத ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். அதாவது, ஆமாம், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். குருவுக்கு இப்போ சுபர்னு வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ டெப்த்தாக உள்ளே வர்றோம். ஒரு பலனை எப்படி எடுக்கிறது, ஒரு ஜாதகத்தை எப்படி எந்த அளவுக்கு மதிக்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியை நம்ம வந்து எடை போட முடியும் அப்படின்றதுக்காக வர்றோம். அப்படி வரும்போது நம்ம சில விஷயங்களை நுணுக்கமாகவே தெரிந்தாக வேண்டும். அப்போ குருவும் சுபர், சுக்கரனும் சுபர்ன்றதில்ல, இரண்டு பேரின் தராதரம் ஒளித்தன்மை என்ன அப்படின்றதுக்கு தான். அதில் தெளிவாக நம்ம மூல நூல்களில் இல்லைன்னாலும் ஞானிகள் இந்த ஒரு கதையை சொன்னாங்க. சுக்கரனுக்கு அரக்கண்ணு குருடு. அதற்கான அர்த்தம், குரு ஒருவனை சுபத்துவப்படுத்தும் அளவில் பாதித்தன்மையை, பாதி சுபர். இதில் என்ன ஒன்று என்னன்னா, உத்தர காலாமரத்தில் மகாகவி காளிதாசர் சுபகிரகங்களின் வரிசையை சொல்லும் போது சுக்கரனத்துக்கு குருவுக்கு மேல கொண்டு வந்துடுறார். இதுல என்ன ஒண்ணு, கிரக கலா பரிமாணம் அப்படிங்கிற பெயர்ல இந்து லக்னம் தெரியும் இல்லையா? ஓரளவுக்கு, ஓரளவுக்கு இந்து லக்னம் தெரியும். அந்த இந்து லக்னம் எப்படிப்பட்ட அமைப்பை வந்து இந்து லக்னத்துக்குன்னு அவர் தான் ஸ்பெஷலாக ஏதோ பண்ணியிருக்கிறார். காளிதாசரும் வந்து ஒரு பெரிய வானியல் மேதையாக இருந்திருக்கிறார். அப்போ அவர் கூட அதை எப்படி கணக்கு பண்ணேன்னு சொல்லலை. அதான் இங்கே இந்த மூல நூல்களில் வந்து கன்சென்ட்னு சொல்கிறோமே, அந்த மூல நூல்களில் வந்து இந்த இந்த கணக்கை எப்படி அவர்கள் போட்டாங்க. இந்த சுபத்துவத்தின் இன்னொரு அமைப்பு யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை அதையும் நானே சொல்லிடுறேன். இந்து லக்னத்தில் கிரக கலா பரிமாணம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த கிரக கலா பரிமாணம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு கிரகங்களின் கதிர்வீச்சு அளவு அப்படின்னு பொருள். கிரகங்களின் கதிர்வீச்சு அளவு இந்த லக்னம்ன்றத என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு உன்னதமான அமைப்பு. அதில் இருக்கிற சுபகிரகங்கள் நல்லதை செய்யும். அந்த இந்து லக்னத்தை நீ எப்படி கணிக்கிறத, ஒவ்வொரு ரிஷிக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜெயமினி மகரிஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஆரூட லக்னம், பதா லக்னம், அந்த அப்படி வந்துடுறாரு. இப்போ அதுலேயே ஒரு இந்து லக்னம் உள்ளுக்குள்ளே சூட்சமமாக எத்தனையோ விஷயங்கள் போகுது, என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிச்சதை எப்படி கண்டுபிடிச்சன்றது உனக்கு தேவையில்லை. அல்லது அவர்கள் சொல்லியிருக்கலாம், பின்னால் எழுதினவங்க அதை மறைச்சிருக்கலாம், எப்படியோ அது நமக்கு தெரியல. அதில் மகாகவி காளிதாசர் இந்து லக்னம்ன்ற ஒரு அமைப்பில் லேசாக ஒரு கோடு காட்டுறார். என்ன ஒரு கோடு காட்டுறார்? அந்த இந்து லக்னத்தை கணக்கிடுவதற்கான சில விஷயங்கள். அதை ஏன் அவரே டைட்டிலும் கொடுத்துட்டார், கிரக கலா பரிமாணம் அப்படின்னு ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டார். அப்போ அந்த கிரக கலா பரிமாணம் அப்படிங்கிறதோடைய நேரடி தமிழ் அர்த்தம் என்ன? கிரகங்களின் கதிர்வீச்சு, ஒளி வீச்சு அளவு, கிரகங்களுடைய ஒளிர் வீச்சு அளவுன்றதுல அவர் என்ன கொடுக்கிறார் இந்து லக்னத்திற்கு? லக்னத்திற்கு ஒன்பதுக்குடையவருடைய எண்ணையும், ராசிக்கு ஒன்பதுக்குடையவருடைய எண்ணையும் கூட்டி வரும் விடையை 12 வகுத்து மீதியை
ராசியிலிருந்து என்ன வருவது இந்த லக்னம்னு கொடுக்கிறார். அவர் ஒரு எண் கொடுத்துட்றார், கிரகங்களுடைய கதிர்வீச்சு அளவுக்கேற்ப ஒரு எண் கொடுக்கிறார். அப்போ நான் சொல்லுகிற அந்த சுபத்துவம் தான் இங்கேயும் வருது. கிரகங்களுடைய ஒளியின் அளவை வைத்துத்தான், ஒளி கலப்பால் தான் வந்து ஜோதிடமே. நம்ம பிறந்ததே ஒளி கலப்பால் தான், நம்முடைய வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்தும் நடக்கிறது இந்த ஒளியின் கலப்பால் தான். இந்த ஒளி கலப்பை ஏன் இவ்வளோ நூறாம் முழுச்சு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே உங்களுக்கு, சுபத்துவமா குரு சுக்கரன் சேர்ந்தா இது பாபத்துவமா அப்படின்றத விட இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நான் இறங்கிக்கிட்டு இருக்கிறது காரணம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க தான். ஏன் ஒருவர் எந்த அமைப்பில் முழு சுவராகிறார், அரை சுவராகிறார், முக்கால் சுவராகிறார், பாபராகிறார் அப்படின்றதுக்காகத்தான் எடுத்தெடுப்பிலேயே மூலநூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற வரிசையாகிய குருவுக்கு மேலே பூரணச்சந்திரனையும் சனிக்கு மேலாக அமாவாசை சந்திரனையும் நான் வைத்திருக்கிறேன். அந்த அமைப்பின்படி காளிதாசர் அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு அளவை பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார்னா, நமக்கெல்லாம் மூல ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியன், இந்த இந்த ஏழு கிரகங்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பில் என்ன கொடுக்குறார்னா, சூரியனுக்கு 30, சூரியனுடைய கதிர்வீச்சு அளவு 30, அதனை அடுத்து சந்திரனுடைய கதிர்வீச்சு அளவு 16, அதனை அடுத்து இந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து இது நமக்கு நல்லா தெரியும், பகல்ல அவ்வளவு பிரகாசமா ஒளிவிடுகின்ற சூரியனுக்கு அவர் 30 கொடுக்கிறார். இரவில் நம்மை வந்து ஓரளவுக்கு ஒரு பூரணச்சந்திரனாக இருக்கின்ற ஓரளவுக்கு இருக்கிறவருக்கு 16 எண்களை கொடுக்கிறார். அதனை அடுத்து வானில் நம்முடைய கண்ணுக்கு கிழக்கு வானில் மிக பிரகாசமாக தெரிகின்ற சுக்கிரனுக்கு 12 கொடுக்கிறார். இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை எப்போ கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் அது அதற்காகவே வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது கண்டுபிடிக்க முடியும். இப்ப சந்திரன் சுக்கிரனுக்கு 12, குருவுக்கு 10 தான் கொடுக்கிறார். அதனை அடுத்து புதனுக்கு 8, அதனை அடுத்து செவ்வாய்க்கு 6 தருகிறார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, அதிக ஒளி பொருந்திய நமக்கு தெரிகின்ற நட்சத்திரமான சூரியன் 16, அதனை அடுத்து அதிக ஒளி பொருந்திய துணைக்கோளான சந்திரனுக்கு 16, பக்கத்தில் கிழக்கு வானில் விடிவெள்ளியாக பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருக்கின்ற பால் போல ஒளிர்கின்ற சுக்கிரனுக்கு 12, மேற்கு வானில் சில நேரங்களில் குருவை பார்த்தீங்கன்னா சாயந்தரங்காலத்தில் மஞ்சள் ஒளியில் ரொம்ப அழகாக இருக்கும், தூரத்தில் இருக்கின்ற குருவுக்கு 10, தனித்த புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6 கொடுக்கிறார். இறுதியாக நிறைவாக கொடுக்கக்கூடியது சனிக்கு 1 தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நானே இதை நிறைய எழுதியிருக்கிறேன். மிக அதிக தூரத்தில் இருக்கின்ற ஒளியை தர இயலாத சனிக்கு அவர் கொடுக்கின்ற எண் 1. இதுலேயே நிறைய இந்த ஒளி தத்துவங்கள் மறைஞ்சு கிடக்குது. இப்போ இந்த இந்த கிரகங்களுக்கு அவர் கொடுத்த எண்ணில் நான் இப்போ சொன்னேன், லக்னத்திற்கு 9 கூடியவருடைய எண்ணையும் ராசிக்கு 9 கூடியவருடைய எண்ணையும் கூட்டி வரும் விடையை 12 வகுத்து மீதி வரும் எண்ணெய் ராசியிலிருந்து என்ன வருவது இந்து லக்னம். அந்த இந்து லக்னத்தில் இருக்கிற சுபகிரகம் நல்லா வேலை செய்கின்றாரு, அது நிறைய ஜாதகங்களில் அது வந்து சரியாகவே பொருந்தி வருது. இப்போ இது எதுக்காக நான் சொன்னேன்னா, இங்கே சுக்கிரனுக்கு 12 எண்ணெய் கொடுத்துருக்கிறார். அவர் சுபகிரகங்களில் உத்தர காலாமிரதத்தில் மற்ற மூல நூல்களில் வந்து சுபகிரக வரிசை வந்து குரு சுக்கிரன் புதன் வரும்போது காளிதாசர் மட்டும் சுபகிரகங்களில் சுக்கிரனத்துக்கு மேலே வைக்கிறார். சுக்கிரனுக்கு அடுத்து தான் குருவை கொண்டு வரார். மறுபடியும் சொல்லணுமா, இந்த லக்னம் தான் மறுபடியும் சொல்லணுமா, இந்த எண்ணெய் குறிச்சிக்கங்க. லக்னத்திற்கு 9 கூடியவருடைய எண்ணையும்
ராசிக்கு ஒன்பதற்குடையவருடைய எண்ணையும் கூட்டி வரும் விடையை பனிரெண்டால் வகுத்து மீதி வரும் எண்ணை ராசியிலிருந்து எண்ணினால் எந்த ராசி வருகிறதோ அதுவே இந்து லக்னம். இந்த இந்து லக்னத்தில் இருக்கும் சுப கிரகங்கள் நன்மைகளை செய்யும். இந்த இந்து லக்னத்தில் இருக்கும் பாப கிரகங்கள் தீமைகளை தருவது இல்லை. இந்து லக்னத்தில் எந்த கிரகங்களும் இல்லாத நிலையில் இந்த இந்து லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லாத நிலையில் இந்து லக்னத்தை பார்க்கும் கிரகங்கள் நல்ல பலனை தருகின்றன. இதுதான் காளிதாசருடைய ஸ்லோகத்துடைய தமிழாக்கம். அந்த இந்து லக்னத்திற்கான எண்கள் சூரியன் 30, சந்திரன் 16, சுக்கிரன் 12, குரு 10, செவ்வாய் புதன் 8, செவ்வாய் 6, சனி 1. இவையே காளிதாசர் தரும் கிரக கலா பரிமாண எண்கள். இது வந்து சுபத்துவ தத்துவத்தில் நிறைய உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை அப்படியே மனசில் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் எழுதுறதை விட அப்படியே மனசுலேயே எழுதி எழுதி பாருங்கள். மனசுலேயும் வச்சிடணும், மனசில் ஏறிடணும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ, நம்ம பேர் நமக்கு மறக்கிறதே இல்லையே. நம்ம பேர் மறக்கிறதில்ல, ஒய்ஃப் பேர் மறக்கிறதில்ல, குழந்தைங்க பேர் மறக்கிறதில்ல. அடுத்து சொல்கிறேன். அதே தான் கேட்குறீங்க இல்லையா? சரி, இதில் ஒரு சந்தேகம் இருக்கு, சொல்ல விட்டேன். கூட்டி வரும் எண் பூஜ்யமாக இருப்பின் ராசிக்கு முந்திய வீடு இந்து லக்னம். கூட்டி வரும் எண் பூஜ்ய, அதுதானே கேட்க வந்தீங்க? கூட்டி வரும் எண் பூஜ்யமாக இருப்பின் ராசிக்கு முந்திய வீடு இந்து லக்னம். கூட்டி வரும் எண் ஒன்றாக இருப்பின் ராசியே இந்து லக்னம். கரெக்டா? சந்தேகம் இருந்ததா? அதானே கேட்க வந்தீங்க? பரவாயில்ல. ஒரு நல்ல குருன்றவரை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்க போறீங்கன்றது தெரிஞ்சிடணும். கூட்டி வரும் எண் பூஜ்யமாக இருப்பின் ராசிக்கு முந்தைய ராசிக்கு முந்தைய 12 பாவகம், ராசிக்கு முந்தினது 12. சரி, இப்ப இந்த சுபத்துவத்தில் இந்து லக்னத்தில் இருக்கிற கிரகத்துக்குன்னு தனியாக ஸ்பெஷல் வேண்டாம். எந்த கிரகமும் அதுக்கு அதுக்குன்னு தனியாக இல்லை. நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற போது தான், அதுக்கு தான் இந்த சுபத்துவ பாபத்துவ விஷயங்களுக்கு வர்றேன். அதாவது நீங்கள் இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, இந்து லக்னத்தில் இருக்கிற கிரகம் ஆதிபத்தியத்தை செய்யுமா காரகத்துவத்தை செய்யுமா? இதுக்கு நம்ம இந்து லக்னம்னே போக தேவையில்லையே. ஒரு வீட்டில் இருக்கிற கிரகம் ஆதிபத்தியத்தை செய்யுமா காரகத்துவத்தை செய்யுமா? பெரிய சப்ஜெக்ட், டெத்தாக அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. ஒரு உதாரண ஜாதகம் போடுவோம், ஒரு உதாரண சம்பவம் போடுவோம். ஒரு கிரகம் தன்னுடைய, அதுக்கு தான் வந்து அந்த கேந்திராதிபத்திய தோஷ விஷயத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். சரி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இந்து லக்னம்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு கிரகம் ஆதிபத்தியத்தை தருமா காரகத்தை தருமா, அதுதான் உண்மை. இந்து லக்னம்னா என்ன ஸ்பெஷல்? ஒரு கிரகம்
ஆதிபத்தியத்தை தருமா காரகத்துவத்தை தருமா? அதானங்க. எப்போ எப்படி தரும் அப்படி எடுத்துக்கலாமா? எப்போ எப்படி தரும்? கேந்திர ஆதிபத்திய தோஷம், போன கிளாஸ் வேற சொன்னேன்னா வீடியோ நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேந்திராதிபத்திய தோஷம், சரியா? பாதகாதிபத்தியம், மாரக அதிபதி இல்லையா? கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது வாழ்நாள் முழுக்க நடக்கும். இது ஆதிபத்திய தோஷம். ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய குறைபாடுகளையோ நன்மைகளையோ வாழ்நாள் முழுக்க செய்யும். தன்னுடைய காரக விஷயங்களை தசையில செய்யும். புரியலன்னா புரியலன்னு சொல்லிடணும், மண்டே மண்டே ஆட்டக்கூடாது. டெப்தான கேள்வி கேட்குறீங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கே இறங்கணும்னா நான் சொல்றத உங்களுக்கு புரியணும். பெர்மனன்ட், கரெக்ட், பெர்மனன்ட். அதுக்கு தான் நான் போன தடவை வந்து ஜெயலலிதா எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் ஜெயலலிதா ஜாதகத்தை உதாரணமாக சொன்னேன். உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் பார்த்துக்கலாம். கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது வாழ்நாள் ஆதிபத்திய குறைபாடுகள் நன்மைகள் வாழ்நாள் முழுக்க இருக்கும். காரக விஷயங்கள் அந்த கிரகத்துடைய தசையில் நடக்கும். இதற்கு உதாரணமாக ஜெயலலிதா அவர்கள் ஏழில் குரு, கேந்திராதிபத்திய தோஷம். அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷத்தின் காரணமாக அவருக்கு வாழ்நாள் முழுக்க குடும்பம் அமையவில்லை. புரியுதா லேசா? நீங்க கேட்ட கேள்வி, இந்து லக்னத்திற்கு ஆதிபத்தியத்தை செய்யுமா காரகத்தை செய்யுமா? சரி, இந்த ஆதிபத்தியம் எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது? அப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு குடும்பம் இல்லை, அது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தினால் வந்தது. அவரே பாதக அதிபதி, மாரக அதிபதி, பாதக அதிபதி, ஏழு ஏழுக்குடையவர். கேந்திராதிபதி, மரகாதிபதி, பாதகாதிபதி. குரு திசையில பாதகமாகிய மரணத்தை கொடுத்துட்டார், பாதகமாகிய ஜெயில் வாசத்தை கொடுத்தார். இப்ப புரியுதா புரியலையா? ஆதிபத்தியம் அந்த வீடு, அதிபதி அவர், அவருடைய காரகம். புரியுதா? கேள்வி கேட்டவர் தான் கேட்கிறேன். புரியலன்னா மறுபடியும் சொல்லுங்க, இன்னும் கூட ஒரு அரை மாதிரி சொல்றேன். வேறு ஜாதக விஷயங்கள்ல கூட அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல கேளுங்க, நானே செலக்ட் பண்றதை விட நீங்களே ஒன்று கேளுங்க, அதுல நான் சொல்றேன். ஆ சொல்லுங்க. இல்ல, இன்னொன்னு முக்கியமானது நீங்க கேட்கிற அந்த கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது எப்போது? ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரம் ஏறினால் ஆதிபத்திய தோஷம்ன்றாங்க. இல்ல, ஆதிபத்தியம் அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு அவர் அதிபதி ஆகும் போது மட்டும்தான். சுபர்களுக்கு மட்டுமே இல்லை, சுபர்களுக்கு மட்டும்தான், அதிகம்லாம் இல்லை. சுபர் ஆதிபத்திய கேந்திர ஆதிபத்திய தோஷம்ன்றதே நான் பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன், அதில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. பாதகாதிபதி தத்துவமே அந்த சுபர்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக கூடாதுன்றதுனால தான் வந்தது. பாபர்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக கூடாதுன்றதுனால தான் அதை அதை எழுதியிருக்கிறேன். பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், புத்தகமாக வரப்போகுதுன்னா ஒரு மாதத்தில் எழுதிய 7-8 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் கேட்குற அமைப்பின்படி கேந்திர அதிபதி, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் ஏறினாலே, உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 7-10 7-10 ஆட்சியாகின்ற குரு 4 வீட்டில் இருந்தால் கேந்திராதிபதி தோஷம் வராது, ஆனால் வரும்னு சில இடங்களில் சொல்லப்படுது, அது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. உச்சத்திலேயும் கிடையாது, உச்சமாகும்போது அவர் கேந்திர வீட்டுக்கு 7-8 எட்டில் மறைவர். மேஷத்திற்கு 4 குரு உச்சமாகிறார் இல்லையா, அங்கே கேந்திராதிபத்திய தோஷமே இல்லை. ஏன்னா அவர் எந்த கேந்திரத்திற்கும் அதிபதி இல்லை, அந்த ஜாதகத்திற்கு அவர் கேந்திரங்களுக்கு அதிபதியா? பரவாயில்ல, தெளிவாகவே கேட்குறீங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த ஜாதகத்திற்கு அவர் கேந்திரத்திற்கு அதிபதியா? மேஷத்திற்கு கேந்திராதிபதின்றவர் சுக்கிரன் மட்டும்தான். அவர் 7 இடத்துல தனிச்சு ஆட்சியாக இருக்கும்போது நிச்சயமாக கேந்திர அதிபதி தோஷத்தை செய்வார். எப்படி செய்வார்? நல்ல மனைவியை கொடுத்து கெடுப்பார், அழகான மனைவியை கொடுத்து கெடுப்பார். புரிஞ்சுக்கங்க, அழகான மனைவியை கொடுத்து ஏண்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு கெடுப்பார்.
பிராக்டிக்கலா பாத்துருக்கீங்க, உள்ளதான் சொல்லுவேன், ஒரு புது மேடையில சொல்றேன் அப்படின்னா எத்தனை நான் பார்த்துருப்பேன், நீங்க பார்த்துருக்கீங்க, நான் எத்தனை பார்த்துருக்கிறேன். ஏழுல தனித்து ஆட்சியாக இருக்கின்ற ஒரு பேரழகியான ஒரு பெண்ணையோ அல்லது அழகான ஒரு பெண்ணையோ கொடுத்து ஏன்டா இவளை கல்யாணம் பண்ணணும்னு வெளியே சொல்ல முடியாதபடி, வெளியே சொல்ல முடியாதபடி சோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். சரி, இந்த பலன் எப்போது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து செவ்வாயோ சனியோ பார்க்கும்போது அல்லது அந்த தொடர்பு வரும்போது மாறும். அதுக்கு தான் இங்கே உள்ள இழுத்தேன் சில விஷயங்களை. எந்த பலனும் முழுமையானது அல்ல. அங்கே ஒளிக்கலப்பு அந்த சுக்கிரன் வக்கரமாகும் போது, அந்த சுக்கரனை சிம்மத்திலிருந்து சனி பார்க்கும் போது, ஏன்னா சிம்மத்திலிருந்து சனி பார்த்தா வேற, லக்னத்திலே இருந்து சனி பார்த்தான்னா இந்த பலனே கிடையாது. எப்போது கேந்திர அதிபதி பாபர்களின் தொடர்பை அடைகிறாரோ அப்ப அவர் பங்கம் அடைகிறார். கேந்திராதிபதி பங்கம் அடையும் போது நிச்சயமாக அந்த பலன் இல்லை. எழுதிக்கங்க, கேந்திராதிபதி பங்கம் அடையும் போது பாபர்களுடன் இணைந்து தொடர்பு கொண்டு பார்க்கப்பட்டு கேந்திராதிபதி அவரே வக்கரமானார் கிடையவே கிடையாது. கேந்திராதிபதி வக்கரமானால சுத்தமும் நடக்காது. எல்லாரும் ரொம்ப சொல்லுங்க, கூடுதலான கெடுபலன், கூடுதலான கெடுபலன் எப்போது பங்கம் அடைகிறதோ அதைத்தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. கேந்திராதிபதி எங்கே அதிகமான வலுவை அடைகிறாரோ அதிகமான கெடுபலன்களை செய்வார். நாளில் மிதநல சொல்லுங்க, இல்ல சூரியன் கூட சேர்ந்துட்டாலே கேந்திராதிபதி அங்கே கிடையாது. தனித்த கேந்திராதிபதி, தனிச்சிருந்தா தான் அவர் கேந்திராதிபதி. உங்களோட கட்டுரையில எம்ஜிஆருக்கு கன்னி லக்னத்துல ஏழுல குருவும் பூர்ண சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்கும்போது அந்த ரெண்டு மாபெரும் சுபர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பலன் வந்து ரசியம் எழுதிருக்கீங்க. அந்த கேந்திராபதியா வேலை செஞ்சாரா வந்துட்டீங்க. எல்லா விதிகளுக்கும் விதி விளக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இங்க என்ன நடக்குது, தனித்த தனித்த சுபர் மட்டுமே கேந்திராபதி தோஷத்தை அதிகமாக சொல்லுவார்னு சொன்னேன். எல்லா விதிகளுக்கும் விதி விளக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இன்னொரு வளர்பிறை சந்திரன் சேரும் போது அந்த விதி விளக்கு கூடுதலான தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. அவரே தேய்பிறை சந்திரனா இருந்தா அந்த இடத்துல கேந்திராபதி தோஷம் இல்லை. எம்ஜிஆருக்கு ஒரே முன்னாடிதான். பிரபலங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சதுனாலதான் பிரபலங்களுடைய ஜாதகங்களை நம்ம வந்து பொது வெளியில அலசுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை இதை செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். அப்ப இந்த அமைப்பின்படி இந்த கேந்திரா தனித்த கேந்திராதிபதி என்பதற்கும் ஒரு விதி விளக்கு இருக்கு. எப்போது சுவர்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாகிறார்களோ அப்போது அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் அங்கே செயல்படுகிறது அவருடைய வாழ்நாள் முழுவதும். அப்ப அந்த அவருடைய வாழ்நாள் முழுவதுன்றபோது அவர் அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்யக்கூடாது என்றால் அவர் சனி செவ்வாய் போன்ற பாவர்களால் பங்கம் அடைய வேண்டும் அல்லது அந்த அந்த சுபர் வக்கரம் அடைய வேண்டும். இப்படிலாம் நான் சொல்றேன். அப்ப இந்த விதிகளுக்கு நடுவில் எல்லா விதிகளுக்கும் விதி விளக்கு இருக்கின்றது என்னும் அடிப்படையில் இன்னொரு சுபர் அங்க போய் சேர்ந்தா என்ன ஆகும், கேந்திர ஆதிபத்திய தோஷம் கூடுதலாகும். உண்மைதானே? நீங்க கேட்ட எம்ஜிஆருடைய ஜாதகத்துல உதாரணத்துல ஏழாம் இடத்துல அவரு சரி. எல்லா அமைப்புகளுக்கும் இன்னொரு பரிமாணம் இருக்குது இல்ல. இப்ப இதே கேந்திர ஆதிபத்தியம் முழுமையான கேந்திரத்திற்கு அதிபதியாகி லக்னத்தை பார்த்த குரு தான் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவாக்குனார். அதே மூலத்திரிகோண ஆட்சி மூலத்திரிகோண வலுல எம்ஜிஆரை விட மிக புகழாக அந்த அம்மா ஒரு 10-20 வருஷம் தாங்க. எம்ஜிஆராவது ஒரு 10 வருஷம் தான் இருந்தார். எம்ஜிஆரை விட மிக புகழாக மிக அதிகார அமைப்புல இன்னொன்னு பிரதமராக கூடிய அமைப்புல பேசக்கூடிய அமைப்புல அந்த அம்மா இருந்தாங்க. எம்ஜிஆர் ஒரு 10 வருஷம் இருந்தார்னு சொன்னா அந்த அமைப்புல வந்து உங்களுக்கு வந்து லக்னத்தை குரு பார்த்தார் இல்லையா. எல்லா கத்திக்கு வந்து ரெண்டு விதமான பலன்கள் இருக்கின்றன. கத்தி கழுத்தையும் அறுக்கும் ஆப்பிளையும் அறுக்கும் அப்படிங்கிற அமைப்புல ஜோதிடத்தை நீங்க அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இப்படித்தான் போகும் அப்படியே. அப்போ புகழை கொடுத்த அதே குருவின் பார்வை லக்னத்தை ஒளிப்படுத்தி லக்னத்தை சுபத்துவப்படுத்தி புகழை கொடுத்த அதே குருவின் பார்வை தான் இருக்கும் இடத்தை ஆதிபத்திய ரீதியில் வாழ்நாள் முழுக்க கெடுத்தது. ஒரு சின்ன விஷயத்தை எடுக்கிறீங்க, அதையே ஒரு மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. இப்போ அதுதான் உண்மை. இப்போ அந்த சுபர்கள்
கேந்திரங்களுக்கு அதிபதி. அப்ப அந்த கேந்திரங்கள்னா என்ன? ஒரு லக்னத்தின் நான்கு முனைகள். இப்ப இடையில ஒருத்தர் என்ன கேட்டீங்க, மேஷ லக்னத்துக்கு நாலுல குரு உச்சமானா? இல்ல, ஏன்னா அந்த கேட்டவர் பேசிக்க புரிஞ்சுக்கல. ஏன்னா ஒரு லக்னத்திற்கு, அந்த லக்னத்திற்கு கேந்திரங்களுக்கு அதிபதியாக சுபர் மட்டும்தான், பொதுவான கேந்திரங்களுக்குன்னு இல்லை. இப்போ மேஷ லக்னத்திற்கு நான்கில் குரு உச்சமானால்னு கேட்டவர் பொதுவானதா, பொதுவானதையும் தனிப்பட்டதையும் போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறீங்க. கேந்திராதிபதி வந்து வாழ்நாள் நோக்க செய்யும், மற்ற காரகம் வந்து அந்த தசையில மட்டும் தசையில செய்யும் சொல்லியிருக்கீங்க. வேற ஒரு இடத்துல வந்து காரகம் பெருசா இல்ல ஆதிபத்தியம் பெருசா அப்படின்னு வரும்போது காரகம் பெருசு அப்படிங்கிற மாதிரி, இது வந்து கேந்திராதிபதி தோஷத்துக்கு மட்டும் இந்த விதிகளாக்கா இல்ல பொதுவாகவே அப்படிதான்? காரகம் பெருசா ஆதிபத்தியம் பெருசானா ரெண்டும் சமம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த இடத்துல எப்படி அதை ஏற்ற இறக்கங்களை நீங்க தான் கணிக்கணும். காரகம் தசையில நடக்கும்னு சொன்னேன். தசையே வராத போது ஒருவருக்கு ஆதிபத்தியம் தேவையாக இருக்கலாம். இப்ப காரகம் பெருசா ஆதிபத்தியம் பெருசான கொண்டு வந்துட வேண்டாம். சரி, நான் இப்ப இப்படி கேக்குறேன், ராசி பெருசா கிரகம் பெருசா? குழம்பிட்டீங்கல்ல. எல்லாமே முக்கியம், எந்த இடத்தை பொறுத்து. அனைத்துமே தேவை, எங்கே எதை பொறுத்து, அதான் பாயிண்ட். ஆதிபத்தியம் சரி, இந்த குருதிசையே வரல ஜெயலலிதாக்கு, அங்கே அங்கே காரகம் வேலை செய்யாது இல்லையா? ஆனா கேந்திர ஆதிபத்திய தோஷம் வரவில்லைனாலும் வேலை செய்யும். புரியுதா இல்லையா? புரியலன்னா புரியலன்னு சொல்லிடுங்க. குருதிசையே வரல, அந்த மாதிரி பாதகாதிபதி எப்படி வேலை செய்யும்? பாதகாதிபதி வேலை செய்யாது. அப்ப அந்த இடத்துல காரகம் வேலை செய்யாதுல்ல. ஆதிபத்திய தோஷம் பிறந்ததிலிருந்தே நிலைக்கும் கடைசி வரைக்கும். தசை வரலன்னா என்ன பண்ணுவீங்க? தசை வரலன்னா எல்லாம் மாறி போயிடும். ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்பதற்கு தசாபக்தி அமைப்புகள் மிகவும் அவசியம். அதைத்தான் நான் வேற மாதிரி சொல்றேன். ஜாதகம் மேம்போக்காக பார்க்கும்போது மிகவும் அருமையான யோக ஜாதகமாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் கை கொடுக்கலன்னா அவன் வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்ப நீங்க எல்லாத்தையும் இணைச்சுதான் பார்க்கணும். ஒரு இடத்துல இப்படி சொல்றேன், ஒரு இடத்துல அப்படி சொல்றேன்னு முரண்கள் இங்க கிடையாது. நீங்க புரிந்து கொள்ற விஷயத்துல வேணா முரண்கள் இருக்கும். எங்க ஆதிபத்திய தோஷம் நிலையானது, காரக விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது. காரகம் எப்போது நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. வீடு எப்ப கிடைக்கும்? சுக்கரனோட தசையில புக்தியில கிடைக்கும். நான்காம் அதிபதியோடைய தசாபக்தியில கிடைக்கும். கரெக்டா? இப்ப லேசா புரியுதா? நான்காம் அதிபதியோடைய ஆதிபத்தியம் சுக்கரனுடைய காரகத்துவம். சரி, இப்ப இங்க சுக்கரனுடைய தசா புக்தி வரல. நான்காம் அதிபதி வலுவாக இருந்து சுபத்துவமாகி நான்காம் இடத்திலே, நான்காம் அதிபதி கூட இல்லை, வேற ஒரு கிரகம் சுபத்துவமாகி இருக்கும் போது அந்த ஆதிபத்திய விஷயம் கிடைக்கும். சரி, சுக்கரன் வலுவாக இருக்கிறார், அவர் அட்டமாதிபதி. அட்டமாதிபதி சுக்கரன் வீடு கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க பாப்போம். மீன லக்னத்திற்கு அட்டமாதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தா வீடு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், சுக்கரதசையில கிடைக்கும். எங்க இருந்தா என்ன? நான் எட்டுன்னு சொல்ல வந்தேன். மீன லக்னத்திற்கு எட்டில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார். எட்டில் இருப்பது கெட்டதுன்னு போதிக்கப்பட்டிருக்கு. சரி, காரக விஷயத்தை யார் செய்யணும்? அவர் தானே செய்யணும். தசையில் செய்வார், புக்தியில் செய்வார். சுக்கர தசை வரல, கிடைக்காது. சரி, மீன லக்னம் எட்டுல சுக்கரனை விட்டுருவோம். நாலுல புதன், நால கூட வேண்டாம், பத்தில் புதன் வச்சுக்குவோம். பத்தில் புதன், சிம்மத்தில் குரு இருந்து குரு ஆறில் மறைந்து பத்தில் இருக்கிற புதனை பார்க்கிறார். புதன் தசை நடக்குது, வீடு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அங்கே காரகம் வேலை செய்யல, ஆதிபத்திய வேலை செய்யல. பாவகம் ஆதிபத்தியம், பாவகம் ஆதிபத்தியம் ஒண்ணுதானே. அந்த புதன் உங்களுக்கு எதை தருவதற்கு கடமைப்பட்டவர்? வீடு, வாகனம், தன் சுகம், அவனை அவ்வளவையும் தருவதற்கு கடமைப்பட்டவர் இல்லையா?